அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி தானியலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி புறப்பட்டு வந்தேன் என்றான் தானியல் என்கிற கர்த்தர் என் நியாயாதிபதி என்று அர்த்தம் தேவன் நியாயம் செய்கிறவர் இந்த தானியல் யார் என்றால் ஒரு சுருக்கமாக ஒரு நிமிடத்தில் வேகமாக நான் சொல்லிவிட்டு இந்த வசனத்துக்குள்ள வந்துவிடலாம் தானியல் யார் என்றால் ஒரு நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவன் இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஒரு நாள் மற்றொரு தேசமாகிய பாபிலோன் தேசம் நேபகாத் நேச்சர் வந்து சிறை பிடிக்கிறான் அந்த தேசத்தை சிறை பொழுது தானியல் ஒரு சிறு பையன் அந்த சிறு பையனையும் அவருடைய பெற்றோரெல்லாம் அவர்கள் அங்கு மறித்து விடுகிறார்களா என்ன என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் தானியலையும் அவர்கள் இன்னும் அநேகரையும் சிறை பிடித்து பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வந்துடுறான் இந்த தேசத்திலே அவர்கள் கொண்டு வந்த பின்பு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே தானியல் அங்கு அரசாங்கத்திலே அந்த பாபிலோன் தேசத்தின் அரசாங்கத்தில் ஒரு வேலை அவனுக்கு கிடைக்கிறது ஆனால் இவனோடு வந்த மற்ற இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் இன்னும் அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள் இவனுக்கு ஆண்டு கிருபை கிடைத்ததனால் இவன் அங்கு அரசாங்க உத்தியோகம் வந்துருச்சு இவன் நல்லா இருக்கிறான் உயர்ந்த பதவி இருக்கிறது அவன் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறான் மற்றவர்கள் எல்லாரும் பார்க்கிறோம் இவன் உயரமாக ஆண்டவர் அவனை வைத்திருக்கிறான் ஆனால் இந்த என்ன செய்கிறான் என்றால் ஜெபிக்கிறான் ஜெபிக்கிறான் பாருங்க இவன் கூட வந்த மற்றவர்கள் தேசத்திலே அடிமைகளாக மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் ஜெபிக்கிறவனாயிருக்கிறான் யாருக்காக ஜெபிக்கிறான் தன்னுடைய ஜனத்திற்காக ஜெபிக்கிறார் தன்னோடு வந்து அடிமைப்படுகிறவர்களுக்காக அவன் ஜெபிக்கிறான் தனக்காக ஜெபிக்கிறான் தன்னுடைய தேசத்திற்கு மறுபடியும் போக வேண்டும் என்று ஜெபிக்கிறான் இந்த நாளிலே நீங்கள் தானியலின் ஆவி உடையவர்களாய் இருங்கள் தானியலை போல ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்கள் அப்படி மாறும்பொழுது என்ன எல்லாம் நடக்கும் ஒரு மனிதன் பொழுது என்ன எல்லாம் ஆண்டவர் செய்வார் என்பதை வசனம் மூலமாக உங்களுக்கு ஆண்டவர் விளக்குவாராக உங்களுக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக உங்கள் சிந்தனைகள் எல்லாம் வசனத்துக்குள்ளே இருப்பதாக பாருங்க இவன் உயர்ந்த இடத்துல இருக்கிறான் ஆனால் இவனுக்கு ஒரு பெரிய பாரம் என்னவென்றால் என்னோடு வந்த ஜனங்கள் என்னோடு அடிமைகளாய் என்னுடைய தேசத்து ஜனங்கள் இந்த கத்தரின் உள்ள ஜனங்கள் இப்படி அடிமைகளாய் இருக்கிறார்களே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவன் ஜெபிக்கிறான் அப்படி ஜெபிக்கிறவனாக இந்த இருக்கிறான் வார்த்தையை நாம் பார்க்கலாம் ரொம்ப கவனிக்க வேண்டியது வாசிக்கலாம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் ஆண்டவரே கேளும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே கவனியும் என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறதே என்றான் இருபதாம் வசனம் இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கத்தருக்கு முன்பதாக செலுத்தி கொண்டிருந்தேன் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் பாவத்தை அறிக்கை செய்து இருக்க வேண்டும் பாவத்தை அறிக்கை செய்து ஜபிக்கிற ஜபங்கள் தான் வல்லமை மிக்க ஜபமாக மாற முடியும் பாவத்தை அறிக்கை செய்யாத ஜபங்கள் ஒரு நாளும் ஆசீர்வதிக்கப்படாது கத்தர் அவர்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது தானியல் ஒரு பாவமும் செய்யவில்லை தானியல் ரொம்ப ஜபிக்கிற மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அவன் ஜபத்தை எப்படி ஆரம்பிக்கிறானா கர்த்தாவே எங்களை மன்னியும் கர்த்தாவே எங்களை மன்னியும் ஒரு தானியலே தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிப்பான் என்றால் இந்த நாட்களிலே நாம் எவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும் இன்னைக்கு அநேகருடைய ஜெபத்தில் என்ன இல்லைன்னா பாவ அறிக்கை இல்லை வெறும் பொருள் தேவை இந்த உலகத்துக்குரியது இதையே கேட்டுக்கொண்டிருக்கிற ஜபங்கள் ஒரு நாளும் வல்லமை மிக்கதாய் மாற முடியாது கத்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்குள் வல்லமையாய் இறங்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டு வருடத்திலே முதலாவது பாவ அறிக்கை செய்து ஜபிக்கணும் எல்லாம் சத்தமா சொல்லுங்க என்ன சொல்றது ஜெபிக்கணும் பாவம் அறிக்கை ஆண்டவரே என் பிள்ளைகள் செய்த பாவத்துக்காக என் கணவர் செய்த பாவத்துக்காக எங்க நாங்கள் அறிந்து அறியாமல் செய்த பாவத்துக்காக எங்களை தவறாய் அவர்களை குறித்து பேசினோம் மேட்டிமையான எண்ணங்கள் எங்களுக்கு வந்தது என்று தேவனிடத்துல ஒவ்வொரு முறை போகும் போதும் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யணும் எத்தனை பேர் அப்படி பிள்ளைகள் செய்த பாவம் கணவர் செய்த பாவம் மனைவி செய்த பாவம் எல்லாவற்றுக்காக அறிக்கை செய்து நீங்கள் ஜபிப்பில் என்றால் அந்த இடத்தில் ஆண்டவர் வல்லமையா கிரியே செய்வார ஒரு தனக்காகவும் தன்னுடைய ஜனத்தின் பாவத்திற்காகவும் இதுதான் இருக்கணும் இதை விட்டுட்டு நீங்க எதை சொல்லி ஜபிக்கிறீங்க ஆண்டவரே என் பிள்ளைக்கு அதை செய்யும் என் பிள்ளைக்கு இதை செய்யும் எனக்கு வியாபாரம் இப்படி ஆகணும் இது மாற்றும் அது மாற்றும் இது அல்ல ஜபம் ஜபத்தை புரிந்தவர்கள் வல்லமையாக மிக்கவர்களாய் ஆண்டவர் மாற்ற ஆரம்பிப்பார் தானியல் தன்னுடைய தேவைக்காகவோ ஜனங்களின் தேவைக்காகவோ ஜெபிக்கவில்லை பாவத்துக்காக ஜெபித்தான் அவர்கள் பாவத்தை குறித்து பேசுகிறார்கள் பாவத்திற்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள் அறிக்கை செய்ய வேண்டும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க எல்லாரும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் பரிசுத்தமான தேவன் பரிசுத்தமான தேவனிடத்திலே அசுத்தமாய் போய் நிற்கிறவன் எப்படி ஆசீர்வாதத்தை பெறுவான் அப்ப முதல்ல அந்த அசுத்தமா இருக்கிறவன் ஆண்டவர்கிட்ட கிருவ கேட்டு ஆண்டவரே உம்மைப் போல என்னை மாற்றும் நாடும் பரிசுத்தமாக வேண்டும் என் பாவங்கள் இப்படிப்பட்டது நான் ஒரு பலவீனமானவன் என்னை மாற்றம் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தாள் அவனே பாவங்களை ஆண்டவர் பரிசுத்தமாய் மாற்றுவார் ஹா லை எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க முடியும் வருடத்தின் கடைசியில வந்திருக்கிறோம் புதிய ஆண்டுக்குள்ள இன்னும் ஒரு பதினான்கு நாட்களுக்குள் நாம் உள்ளே செல்ல போகிறோம் எத்தனை பேர் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம் ஒருவேளை இந்த நாட்களில் அதெல்லாம் சொல்லி நான் ஜெபிக்கலனா தானிய நமக்கு நினைவுபடுத்துகிறார் ஜபியுங்கள் வருஷத்துல ஆண்டவர் மீண்டும் இந்த தேசத்திலிருந்து அவர்களை அவங்க சொந்த இடத்துக்கு கொண்டு போவார் என்பதை வேதாகமத்தின் மூலமாய் அறிந்து கொண்டான் வேத புஸ்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா எப்படி ஆண்டவர் நம்மளை கொண்டு போயிடுவார் விடல ஆண்டற்ற போய் பாவத்தை அறிக்கை செய்து ஜபித்தான் வேதத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்கள் வல்லமையாய் ஜபித்தவர்கள் எல்லாம் பாவத்தை அறிக்கை செய்து ஜபித்தார்கள் ஏசாயா தேவனை பார்க்கும் போது பரிசுத்தமாய் பார்த்தார் அவர் சொன்ன ஆண்டவரே என்னுடைய நாவு வலசு நாவ் ஆண்டவரே என்னுடைய சிந்தனைகள் இப்படி இருக்கிறது என்னுடைய கரங்கள் இப்படி இருக்கிறது எவன் ஒருவன் பாவத்தை அறிக்கை செய்து ஜபிக்கிறானோ அவன் தேவனை பரிசுத்தராய் பார்ப்பான் பரிசுத்தமான தான் நம்ம பாவங்கள் அறிக்கை செய்யப்பட முடியும் நம்முடைய பாவங்கள் கழுவப்படும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் வசனம் சொல்கிறது எல்லா பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லமை இருக்கிறார் பாவத்தோடு எந்த மனிதனும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது வேதம் வசனம் அதுதான் சொல்லுகிறது இதுதான் சத்தியம் பாவம் வைத்திருக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை பாவத்தை கழுவப்பட்டவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு இத சொன்ன அநேகருக்கு உள்ளே போக செய்ய வேண்டியதைத்தான் செய்வார் விட வேண்டியதை விட மாட்டான் அவனால் அதை விட்டு வர முடியாது கத்தரும் ஆசீர்வாதத்தை தாமதிப்பார் அப்புறம் ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலையே நான் எவ்வளவு நாள் ஜபிக்கிற ஆண்டவர் ஏன் செய்யல முதல்ல அறிக்கை செய்ய வேண்டியவர்களை அறிக்கை செய் ஒன்றை விட்டு வெளியில போக வேண்டியவர்கள் வெளியே போகட்டும் பின்பதாக ஆசீர்வாதம் தானாக வரும் எப்படின்னா ஒரு குப்பையை வெளியில வெளியில தூக்கி போட்டாலே அங்க என்ன வந்துடும் குப்பையை வெளியில தூக்கி போட்டா என்ன நடக்கும் நம்ம வீட்டில் டெய்லி குப்பையை வெளியில தூக்கி போடுறோம் வீடு என்ன செய்யக்கூடாது நாற்றம் எடுக்க கூடாது பாவம் இருக்கிற அத்து மாதம் நாரி கொண்டிருக்கும் அந்த நாற்றத்துக்குள் ஆசீர்வாதம் வராது அதிகமா சபைக்காக ஜெபித்த ஒரு காரியம் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் பாவங்களை அறிக்கை செய்து ஜபிக்க கிருபைத்தார் வருடத்தின் இறுதியிலே ஆண்டவர் நினைவுபடுத்துவது வாலிப தம்பிமார்கள் நினைவுபடுத்துவது உன் பாவங்களை அறிக்கை செய்து ஜபி கத்தருனை வல்லமையாக பயன்படுத்த ஆரம்பிப்பார் இப்படி அவன் ஜெபித்து கொண்டிருக்கும் போது வசனம் என்ன சொல்லுகிறது இருபத்தி ஓராம் வசனம் என்ன பாருங்க அப்படி நான் ஜம் போது எப்படி நான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அறிக்கை செய்து ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போது எனக்கு என்ன நடக்குது வாசிங்க முதல்ல நான் என்ன என்ன தரிசனம் தரிசனம் சொல்லுங்க வந்தது நீ பாவத்தை அறிக்கை செய்யாதவரை பாவத்தை உன்னை விட்டு வெளியே தள்ளாதவரை நீ தரிசனத்தை பார்க்க முடியாது தரிசனத்தை உன்னால் காண முடியாது தரிசனங்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்கிறார் தானியல் வந்து பாவத்தை அறிக்கை செய்து ஜபிக்கும் போது வேதம் சொல்லுகிறது அவன் தரிசனத்தை நீங்கள் தரிசனத்தை காண்பீர்கள் உங்கள் வாலிபர்கள் உங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் தரிசனத்தை காண்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இன்னைக்கு நான் தரிசனத்தை பார்க்கலனா எது தடையா இருக்குன்னா என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம் தடையா இருக்கு என் குடும்பம் தரிசனத்தை பார்க்கல தரிசனம் என்றால் கத்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார் அப்படி எனக்கு காண்பிக்கல நான் பார்க்கல அப்படின்னா ஏதோ ஒன்று எனக்குள்ள இருக்கிறது ஏதோ ஒன்று எனக்குள்ள இருக்கிறது ஏதோ ஒன்று இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்குள்ள இருக்கு கத்தர் அறிவார் அதை நான் எவ்வளவு தூரம் வெளியில நம்ம ரொம்ப ஜபிக்கிறவர்கள் போர் காண்பிப்பதற்கு அல்ல ஆண்டவரே என் பாவத்தை அறிக்கை செய்கிற நாங்களும் தரிசனத்தை பார்க்கணும் ஆண்டவரே சொல்லுங்க நாங்கள் என்ன செய்யணும் தரிசனத்தை பார்க்கணும் எங்க சபை தரிசனத்தை பார்க்கணும் எங்க பிள்ளைகள் தரிசனத்தை பார்க்கணும் எங்க சபைக்குள்ள வருகிற எல்லாரும் தரிசனத்தை பார்க்கணும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் அதற்கு இணையாக பாருங்க ஒன்று சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கலாம் சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் ஏலிக்கு முன்பதாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது பிரத்யேட்சமான என்ன இல்லை தரிசனம் இருந்தது இல்லை அந்த நாட்கள் தரிசனம் இல்லையா காரணம் என்னன்னா சாமுவேல் அந்த இருந்த அந்த ஆலயத்துக்குள்ள பாவம் இருந்தது அந்த இடத்துக்குள்ள ஏலியின் பிள்ளைகள் ஓப்படி இருந்தார்கள் அந்த நாட்களிலே ஒரு இருளடைந்த நாட்களாக வேதம் நமக்கு சொல்லுகிறது காரணம் ஆலயத்தில் ஜபம் இல்லை

தரிசனம் இல்லாத சபை போகும் தரிசனம் இல்லாத மனிதன் வாழ்க்கையில வீழ்ச்சியடைந்து விடுவான் இன்னைக்கு தரிசனம் குடும்பத்துக்குள்ள வராம தனிப்பட்ட வாழ்க்கையில வராம இருப்பதற்கு தடை அங்கு ஜெபமில்லா அதே நேரத்துல பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கலை ஆண்டவர் நம்மை பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்க செய்வார் அப்பொழுது நீங்கள் தரிசனம் பெற்றுக்கொள்வீர்கள் எல்லாம் சொல்லுங்க என்ன பெற்றுக்கொள்வோம் தரிசனம் பெற்றுக்கொள்வான் ஜெபிக்கிறவர்கள் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது என்ன பெற்றுக்கொண்ட தரிசனம் பெற்றுக்கொண்டேன் பவுல் ஒரு நாள் சவுலாக இருக்கும் போது அவன் மிகுந்த கொடூரமானவனாக இருந்தான் அவன் ஆண்டவர் தொட்டார் அவன் கீழே விழுந்தான் ஊழியத்திற்காக ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான் போவதற்கு முன்பதாக வேதம் அவனுக்கு ஒரு மனிதன் மூலமாக தரிசனமானார் வேதத்துல தரிசனம் பெற்றவர்களாம் நல்ல ஓட்டத்தை ஓடி முடிந்தார்கள் இன்னைக்கு நம்முடைய தரிசனம் என்ன ஆண்டவன் நம்முடைய சபை குறித்து கொடுத்த தரிசனம் என்ன தனிப்பட்ட வாழ்க்கையில கொடுத்த தரிசனம் என்ன இன்னைக்கு தரிசனமே இல்லாம ஒரு இருள் அடைந்த காலம் போல இருப்போம் என்றால் ஆண்டவரே எங்க பாவத்தெல்லாம் அறிக்கை செய்கிறோம் நாங்கள் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள எல்லா கரங்களை உயர்த்தி கேட்கலாமா நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் தேசமும் எங்கள் சமுதாயமும் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே தரிசனம் வேண்டும் தரிசனம் வேண்டும் ஆண்டற்றை கேளுங்க ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜபிக்கும் போது ஒரு வார்த்தை நீங்க இந்த வார்த்தையை கேளுங்க ஆண்டவரே நாங்க உங்க தரிசனத்தை பார்க்கணும் ஆண்டவரே என் குடும்பத்தை குறித்து தரிசனம் என்ன அப்படி ஆண்டவர் நீங்க கேட்கும் தரிசனத்தை ஆண்டவர் காண்பிக்க ஆரம்பிப்பார் நீங்கள் அதன் மூலமாக அடுத்த நிலைக்கு போக முடியும் என்ன ஆண்டவர் செய்ய போகிறார் என்கிற தரிசனம் அதுதான் அது என்ன ஆண்டவர் செய்ய போகிறார் எப்படி நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகளை குறித்த ஆண்டவர் தரிசனம் என்ன அப்படின்னு ஆண்டவற்றை கேட்கணும் அப்படி ஆண்டவர் அப்படி வெளிப்படுத்த ஆரம்பிப்பார் ஹாலை இதுக்கு பெரிய நான் படித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப பெரிய பட்டதாரியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல ரொம்ப அழகா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல எந்த தகுதியும் இல்லாமல் பாவத்தை அறிக்கை செய்து ஜபிப்போம் என்றால் அவனுக்கு ஆண்டவர் தன்னுடைய தரிசனத்தை வெளிப்படுத்துவார் கத்த தரிசனத்தை வெளிப்படுத்துவார் எனக்குமே என்ன வந்து நானே கீழே கூடாது நல்ல ஜபிக்கிறவங்க ஒரு நாள் தங்களை கீழே அப்படி இல்லை ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு மேல மேல அடுத்த நிலைக்கு என்ன செய்யணும் போனோம் அப்ப முதலாவது நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் இரண்டாவது அதே வசனத்துல நின்று என்ன பெற்றுக் கொண்டான் வாசிக்கலாம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கலாம் தானியல் ஒன்பது இருபத்தி ஒன்று வாசிக்கலாம் நான் அப்படி நான் ஜெபம் பண்ணி போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேபிரியல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேலைகளே என்ன என்ன செய்தாரா தொட்டான் எல்லா சத்தமா சொல்லுங்க என்ன என்ன செய்தான் தொட்டான் அப்ப பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறவன் தினந்தோறும் ஜெபிக்கிறவன் ஜெப பழக்கத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு ஒரு தூதன் வந்து அவனை நிச்சயம் என்ன செய்வான் தொடுவாங்க தொடுவா எல்லாம் நல்லா சொல்லுங்க என்ன செய்வான் தொடுவான் ஆண்டவர் தொடுவார் எப்படி தொடுவார் நம்ம என்ன நினைக்கிறோம்னா யாராவது வந்து நம்மள பக்கத்துல யாரும் என் பிள்ளைங்க தான் தொடுறாங்க என் கணவர் தான் தொடுறார் இதெல்லாம் மாமிச தொடுதல் ஆனால் ஒருவன் நல்ல ஜெபிப்பான் என்றால் பாவத்தை அறிக்கை செய்து பிறருக்காக தனக்காக தேசத்திற்காக சபைக்காக ஒருவனை ஆண்டவர் நிச்சயமாய் தொடுவார் தொடுவார் தொடுதல் உண்டாகும் இதுவரைக்கும் ஆண்டவர் தொட்டிருக்காரா தொட்டிருக்கவங்களு சொல்லுங்களேன் யோசிக்கிறாங்க யாரோ தொட்டாங்க ஆனா ஆண்டவர் தொட்ட மாதிரி ஒன்னும் தெரியலையே எப்படி தொடுவார் வசனத்தின் மூலமாய் தொடுவார் வசனம் பேசும்போது அவர்களுக்குள்ளே போய் கிரியை செய்யும் அந்த தொடுதலை ஆண்டவர் நமக்குள்ள கொண்டு வருவாராங்க இன்னைக்கு நிறைய பேர் வசனம் உள்ள போய் தொடல அவங்கள காரணம் என்ன பாவம் அறிக்கை செய்து ஜெபிக்கல சபைக்கு காலையில் ஆராதனைக்கு வருவதற்கு முன்பு தான் ஒரு பாவம் அறிக்கை இருக்கணும் வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பாவம் அறிக்கை இருக்கணும் ஆண்டவரே நான் சபைக்கு போறேன் என் பாவம் இங்கேயே எல்லாவற்றையும் அறிக்கை செய்துறேன் அங்க போகும்போது என் இருதய திறந்த இருதயமா இருக்கட்டும் உம்முடைய தொடுதலை நான் உணரணும் கழுவாண்டவரே கழுவாண்டவரே சொல்லிட்டு வருகிறவன் ஆண்டவர் அவன தொட ஆரம்பிப்பார் வசனம் அவனுக்குள்ள உள்ளும் புறம்பும் போயிட்டு வரும் வசனம் உள்ள போகும் அவனை கழுவ ஆரம்பிக்கும் செய்தி கேட்கிற வேலையில கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிக்கும் கத்தருடைய தொடுதல் என்றால் அதுதான் தொடுதல் இன்னைக்கு ஏன் அநேகருக்கு செய்தி கேட்கும் போது கண்ணீர் வரல ஏன் அவர்களுக்குள்ள அந்த கிரியை நடக்கலன்னா அவனால விட முடியாத ஒரு காரியத்தை பிடிச்சு வச்சிருக்கிறான் ஏதோ உன்னை பிடிச்சி வச்சிருக்கிறான் அவன் அது கூட சேர்ந்துட்டான் அதனாலதான் உள்ள போக முடியல வசனம் உள்ள போறதுக்கு இவன் இடம் கொடுக்கணும் அப்படின்னா பாவ அறிக்கை செய்து ஜபிக்கும் பொழுது எனக்கு தரிசனம் உண்டாக ரெண்டாவது கத்தர் நம்மை தொடுவார் அல்ல சொல்லுங்க அல்ல கத்தர் நம்ம என்ன செய்வார் தொடுவார் தொடுதல் உண்டாகும் வாசிக்கலாம் ஆதியாமம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கவனிங்கள் என்னோடு சேர்ந்து வாசிக்கலாம் ஆதியாமம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தோராம் வசனம் வாசிக்கலாமா அவன் பெனியலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான் யார் அது யாக்கோப் என்கிற ஒருவன் ரா முழுவதும் போராடி ஜெபித்தான் கர்த்தர்வனை யாக்கோபிலிருந்து இஸ்ரவேலாக மாற்றினார்

அதுவரைக்கும் யாக்கோபா இருந்தான் இன்னைக்கு அவனை தொடரும்போது அவன் வாழ்க்கையில சரீர பிரகாரமா ஒரு பெலவீன வந்தது ஆனா ஆவிக்குரிய பிரகாரமா ஆண்டவர் அவனை பலனாய் மாற்றினார் அதுக்கப்புறம் அவன் தீர்க்க தரிசனம் சொன்னா பாருங்க மேசியாவு குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான் அப்போ கால் நல்லா இருக்கிற வரைக்கும் அவன் நல்லா நான் எப்படியா தப்பிச்சிடலாம் ஏசா வருவா ஏதோ ஒரு வழிய பண்ணிடலாம் மனைவி பிள்ளைகளை முன்னாடி அனுப்பிடலாம் நான் பின்னாடி இருக்கலாம் என்னென்னமோ யோசித்தான் கர்த்தர் அவனுடைய காலை தொட்டார் அவன் கால் சுலுக்கிட்டு அப்ப வசனம் தொடுவதற்கு நம்மளை விட்டு கொடுக்கணும் வசனம் தொடுவதற்கு நம்ம விட்டு கொடுக்கணும் மாம்ச கிரியர்கள் வெளியில போவதற்கு நம்ம விட்டு கொடுக்கணும் அதுதான் உண்மையான ஒரு மாற்றம் அதைத்தான் கர்த்தர் நமக்குள்ள கொண்டு வர விருப்பப்படுகிறார் உண்மையான ஜபம் எனக்குள்ள ஆண்டவர் என்னை தொட ஆரம்பிப்பார் ஆண்டவர் தொட்டா மாம்ச பெலன் எல்லாம் அல்ல அவருடைய பலன்ல ஓட ஆரம்பிப்போம் மூன்றாவது வாசிக்கலாம் தானியல் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போதே முதல்ல என்ன பார்த்தனா தரிசனத்தை பார்த்த நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேலைகளை என்னை தொட்டான் மூன்றாவது என்ன நடக்கும்னா அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி எல்லாம் சொல்லுங்க அவன் எனக்கு அப்ப ஒரு மனிதன் நல்ல பாவத்தை அறிக்கை செய்து அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவு உண்டாகும் சொல்லுங்க வராமே தெளிவில்லாம சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிப்பினா உனக்கு தெளிவு உண்டாகும் நல்ல ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில குழப்பம் இருக்காது இன்னைக்கு குழம்பி போயிருக்கீங்கன்னா ஜெப குறைவு குழம்பி போயிருக்கீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்தை பத்தி தெரியலனா உங்களுக்குள்ள ஜெப குறைவு இருக்கு ஆண்டு மூன்றாவது அந்த தூதன் வந்து அவனுக்கு ஒரு தெளிவு வரும் பார்வையில ஒரு தெளிவு வரும் செயல்களில் ஒரு தெளிவு வரும் நடக்கையில ஒரு தெளிவு வரும் நடக்கும்போது கால் எப்படி போகும் அப்படி இப்படி போகும் காரணம் என்ன இல்லை ஏன் அனைகர் சொல்றாங்க அப்பா எனக்கு அதை செய்யலாமா இதை செய்யலாமா ஒரே என்ன இருக்கு சொல்ல மாட்டேன்றீங்களே என்ன இருக்கு குழப்பம் இருக்கு குழப்பத்துக்கு காரணம் ஜபமின்மை ஜபிக்காதவன் குழப்பம் அடைவான் ஜெபிக்காதவனுக்கு எதை செய்யணும்னு தெரியாது ஜபிக்காதவன் பாருங்க ஒரு தெளிவு உண்டாயிட்டா இன்னைக்கு நம்ம ஜெபிக்க ஜபிக்க கத்த நமக்கு நல்ல தெளிவுக்குள்ள கொண்டு போவார் விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் அது குடும்ப காரியமா இருக்கலாம் ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம் எல்லாவற்றிலும் ஒரு தெளிவு உண்டாக ஆரம்பிக்கும் அவனுக்கு குழப்பமே இருக்காது நல்ல ஜெபிக்கிறவங்கள பாருங்க நல்ல ஜெபிக்கிறவங்களோட நீங்க பழகி பார்ப்பீர்கள் என்றால் அவர்களுக்குள்ள எந்த வார்த்தையும் குழப்பத்தை நம்ம பார்க்கவே முடியாது அவங்க சொல்ற தெளிவான வார்த்தைகள் இருக்கும் ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் அப்ப இது வந்து அவங்களுக்கு மாத்திரம் அல்ல எல்லாராலும் ஜெபிக்க முடியும் சொல்லுங்க எல்லாராலும் என்ன செய்ய முடியும் ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன் எல்லாராலையும் ஜெபிக்க முடியும் ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன் ஜெபிக்க மாட்டேன் ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் ஐந்து நிமிடம் ஜபித்த உடனே எனக்கு தெளிவு உண்டாகுமா நிச்சயமா கிடையாது நிச்சயமா கிடையாது ஒரு நிமிஷம் தான் பேசுவேன் ஆனா ஓராயிரம் நாள் என்ன ஆசிர்வச்சுட்டே இருக்கணும் இதுதான் அனைவருடைய புரிதல் இன்னைக்கு அனைவருடைய புரிதல் எத்தனை குடும்பங்கள் ஆவியில நிரம்பி ஜபிக்கிறார்கள் அப்படி ஜபித்தாதாங்க குழப்பத்துக்கு தீர்வு உண்டாகும் இல்லைன்னா குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் கதவன் மனைவிக்குள்ள குழப்பம் உண்டாகிட்டே இருக்கும் பிள்ளைகளுக்குள்ள குழப்பம் உண்டாயிட்டே இருக்கும் ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் சபைக்கு வந்தேனே ஆண்டவர் இன்னும் என்ன ஆண்டவர் குழப்பத்தின் தேவன் அல்ல ஆண்டவர் தெளிவின் தேவன் லோயா உன் வாழ்க்கையில தெளிவை உண்டு பண்ணுவார் நீங்களும் பிள்ளைகளும் குடும்ப உங்க கதவை அறை கதவுகளை பூட்டி ஜெபிக்க ஆரம்பிங்க தெளிவுக்கு தீர்வு உண்டா குழப்பத்துக்கு தெளிவு உண்டாக ஆரம்பிக்கும் கர்த்தர் தீர்வை உண்டு பண்ணுவார் நான் பிள்ளைகளுக்கு சினிமா போட்டு விட்டுட்டு நான் உட்கார்ந்து அங்க இன்னும் என்ன உண்டாகும் தான் உண்டாகும் என்ன பாக்கிறோம் செய்தியை ரொம்ப பார்க்கிறோம் செய்தி கேட்பது நல்லது ஒரு தற்கொலை 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 அடுத்தது நம்ம சிந்தைக்குள்ள வருவது எதுக்கு நம்ம வாழுகிறோம் ஜபிக்காதவ இப்படி யோசிப்பான் எதுக்கு இந்த குடும்பம் எதுக்கு இந்த பிள்ளைகள் எதுக்கு இந்த காரியம் காரணம் அவன் குழம்பி இருக்கிறான் இந்த குழப்பத்தில் எடுக்கிற முடிவு தாங்க உடனே போய் தற்கொலை செய்கிறார்கள் ஆனால் ஜெபிக்கிறவனுக்கு ஆண்டவன் நல்ல தெளிவான ஆவியை கொடுப்பாராக ஒரு தெளிவு இருக்கும் உங்களை சுத்தி அநேக தற்கொலை பண்றாங்களா அங்க ஒரு குழப்பத்தின் ஆவி இருக்கிறது அதுக்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியவங்க நீங்க உபவாச ஜெபத்துக்கு வருகிற நான் ஜெபிக்காம யார் அந்த குடும்பத்துக்காக ஜபிப்பது இன்னைக்கு நிறைய குடும்பத்தை பிசாசு குழப்பி வச்சிருக்கிறான் சிந்தனையில் குழப்பி வச்சிருக்கிறான் அதனால்தான் காலையில எழுப்புனா ஒரு பேச்சு பேசுறாங்க இரவுல போனா என்ன செய்யறாங்க இன்னொரு பேச்சு பேசுவாங்க நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க இது எதை காண்பிக்கிறது அவங்க வாழ்க்கையில அவர்கள் ஜபிக்கவில்லை ஜபமின்மை அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல தெளிவை உண்டு பண்ணுகிறார் சொல்லுங்க இந்த கடைசி மாதமோ ஆண்டவர்களை தெளிவாக நடத்தி செல்வாராக எங்களை எங்கள் பிள்ளைகளையும் குழப்பத்திலிருந்து வெளியிலே கொண்டு வந்து எங்களை அவர் தெளிவாக நடத்தி செல்வாராக இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் ஒரு தெளிவை உங்களுக்கு கொண்டு பண்ணுவார் அதுக்கப்புறம் பாருங்க வாசிக்கலாம் தானியல் ஒன்பது இருபத்தி ரெண்டாம் வசனம் வாசிக்கலாம் அவன் எனக்கு என்ன செய்தானா தெளிவுண்டாக்கி அடுத்தது என்னதான் என்னோட பேசி நான்காவது காரியம் அவர் என்ன செய்வார என்னோடு பேச ஆரம்பிப்பார் ஆண்டவன் நம்மோடு பேசுகிறதே அப்போ அவன் ஜெபிக்கிறவனோடு கத்தர் பேசுவாரா கர்த்தர் பேசுவார் அவன் கூட பேச ஆரம்பிப்பார் நான் மட்டும் ஆண்டவர்கிட்ட பேசுறது இல்ல வசன மூலமா பேசுவார் சத்தத்தின் மூலமா பேசுவார் பேசுவார் அப்படியே பேச ஆரம்பிப்பார் நீ என்ன செய்யணும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்படி எல்லாம் பேச ஆரம்பிப்பார் மனசாட்சியின் மூலமா பேசுவார் மனது உடனே பேச ஆரம்பிக்கும் அதுதான் ஆவியானவர் மனதுக்குள்ள இருந்து பேச ஆரம்பிக்கிறார் ஏன் நான் ஜெபிக்க வேண்டும் அப்பதான் ஒரு தவறான காரியத்தை செய்யும்போது ஆண்டவர் உடனே பேசுவார் அங்க போகாத அங்க சோதனை இருக்கு அவங்க கிட்ட பேசாத சோதனை இருக்கு அவங்க கிட்ட தள்ளீர் பேசாத ஜெபிக்கிறவனுக்கு தெரியும் யாருகிட்ட பேசணும் யாருகிட்ட கிட்ட பேசக்கூடாது என்று அப்ப ஆண்டவர் ஆண்டவற்ற அதிகமா பேசுறவன் உலகத்தோடு அதிகமா பேச இன்னைக்கு அப்படி பேசுகிறவர்கள் மனம் திரும்பணும் உங்க வாழ்க்கையில நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா மாறணும்னா நீங்கள் தேவனோடு அதிகமாய் பேசணும் தொலைபேசியில மற்றவர்களோட பேசுவதை குறையுங்கள் விசாரிக்கிறது நல்லது விசாரிக்கணும்னா எப்படி விசாரிக்கலாம் எல்லாம் உடம்புலாம் நல்லா இருக்கீங்களா ஆரோக்கியமா இருக்கீங்களா நல்லா இருக்க ரைட் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்காக தொடர்ந்து ஜோம் பண்றோம் அவ்வளவுதான் அப்படி அரை மணி நேரம் ஆகுது இன்னும் என்ன வைக்கல சாப்பாடு அப்புறம் சாப்பாடு அப்புறம் துணி அப்புறம் வேற அப்புறம் ஃபங்க்ஷன் எப்ப பிரியாணி இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த பேச்சு கடைசியில முடியும் போது ஒரு ஆண்டவருடைய பிரசனமும் அவங்க பேசின பேச்சில் இருக்காது கடைசியில அது பாவத்துக்கு கொண்டு போய் விடும் கடைசியில அது பிரச்சனைக்கு கொண்டு போய் விடும் கடைசியில அது பொறாமைக்கு கொண்டு போய் விடும் நீங்க ஒரு நல்ல இருதயத்தோடு பேசுவீங்க ஆனா அத கேட்கிறவனுடைய இருதயம் நான் இப்படி இல்லையே அப்படின்னு பொறாமை ஆரம்பிப்பான் அப்ப இன்னைக்கு வெளியில பேசுறத குறைச்சிட்டு நான் தேவனோடு பேசுவேன் அவர் என்னோடு பேசுவார் அலோயா ஹா அது உங்க சொந்தமா இருக்கலாம் உங்க ஒரு ரத்தமா இருக்கலாம் யாராக இருக்கலாம் இந்த ஆண்டவரோடு அதிகமாய் நீங்கள யாருகிட்டயும் பேசக்கூடாது இன்னைக்கு நான் உண்மையாக சொல்கிறேன் ஆண்டவரோடு அதிகமாய் பேசாத குடும்பங்களுக்குள்ள அவங்க பிள்ளைகள் ஆண்டவரோடு பேசுவது இல்லை காரணம் பெற்றோர்களே ஆண்டவரோடு பேசுறது இல்லை பிள்ளைங்க எப்படி பேசுவாங்க பெற்றோரே ஊழியத்தை மையப்படுத்தல பிள்ளைகள் எப்படி ஊழியத்தை மையப்படுத்துவாங்க நல்ல தீர்மானம் எடுங்க ஆண்டு நான் முதல்ல உங்ககிட்ட தான் பேசிட்டு ஐயோ நான் ஆண்டுகிட்ட பேச தவறிட்டனேன்ற ஒரு பதபதைப்பு இருக்கணும் ஐயோ இன்னைக்கு ஆண்டுகிட்ட பேசுறதுக்கு முன்னாடி வேற யாருக்கிட்டே அதிகமாக பேசிட்டனேன்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கணும் ஒரு காத்துக்கிட்டே இருக்கிறார் என் பிள்ளை என் வந்து பேச மாட்டானா அப்பதான் அந்த காலையிலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு பின்பதாக அந்த நாளை ஆரம்பித்து செய்வது மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும் எல்லா குழப்பமும் தெளிவா இருக்கும் ஆலையிலோயா கத்த தரிசனம் தந்து நடத்துவார் ஜபிக்கிறவனுக்கு கடைசிய ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஐந்தாவது வாசிக்கலாம் அதை இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடு பேசி தானியலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன் அப்போ ஐந்தாவது ஆண்டவர் என்ன செய்கிறாராம் அறிவை உணர்த்துகிறார் அறிவை உணர்த்துதல் என்றால் காரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் காரணம் ஏன் இப்படி நடந்ததுன்னு ஜெபிக்கிறவன் கிட்ட தான் ஆண்டவர் சொல்லுவார் அறிவை உணர்த்துதல் என்றால் காரணம் ரீசன் ஃபார் யுவர் ப்ராப்ளம் இங்க தானியங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன பிரச்சனையினாலும் ஜனங்கள் இப்படி வந்தார்கள் எப்பொழுது அவங்க திரும்பி போறாங்க என்ற காரணத்தை தேவதூதன் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான் ஏன் இவங்க அடிமைத்தனத்துக்கு வந்தாங்க ஏன் இப்படி நடக்குது என்பது காரணத்தை ஆண்டவர் அறிவை உணர்த்துவார் இன்னைக்கு ஜபிக்கிற தான் ஆண்டவர் காரணத்தை சொல்ல முடியும் ஏன் இப்படி நடக்குது கிட்ட ஆண்டவர் சொல்ல முடியாது சொல்லவும் மாட்டார் ஆண்டவர் வானத்தின் பலகடிகளை திறக்கணும்னா யார் மூலமா தரப்பார் ஜபிக்கிறவங்க மூலமா தரப்பார் மேல பலகணிகள் இருக்கிறது இன்னைக்கு அநேகருடைய குடும்பம் ஆசீர்வதிக்க முடியாதபடி நிறைய ஆசீர்வாதங்கள் தடை செய்து வைத்திருக்கிறது அதெல்லாம் விலகணும்னா இன்னைக்கு ஜெபிக்கிறவர்கள் மாத்திரம் தான் அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை விளக்க முடியும் ஐந்து காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் முதலாவது தானியல் அப்படி ஜபிக்கும் பொழுது என்ன சொல்லி ஜபித்தாவ பாவத்தை அறிக்கை செய்து ஜபித்தா எப்படி ஜெபித்தான் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்தான் ஒவ்வொரு வாலிபர்களும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கணும் அப்படி ஜபிக்கும் போது அவங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் தரிசனம் உண்டாயிற்று தேவன் அவர்களை தொட்டார் உண்டாயிற்று கத்தர் அவனோடு பேசினார் கடைசி காரியம் அறிவை உணர்த்துதல் காரணங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பித்தார் ஹலை தரிசனம் இரண்டாவது ஆண்டு மூன்றாவது ஆண்டவர் அவனை தொட்டார் நான்காவது தெளிவுண்டாக்கினார் அவனோடு பேசினார் ஐந்தாவது அறிவை உணர்த்தினார் அப்புறம் தான் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தி அவர் ராஜ்ஜியங்களை குறித்தெல்லாம் தரிசனங்களை பார்த்தார் தானியல் ஒரு ஜெபவீரன் வீரன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை அப்படி மாற்றன குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு கார் ஒரு ஜெபிக்கணும் ஹாலை லூயா பெரிய காரியங்களை ஆண்டோர் உங்க வாழ்க்கையிலே செய்வார் ஒரு அலை ஹாலூயா கர்த்தர் உங்களை தானியலின் ஜப ஆவியினால நிரப்புவாராக இன்னும் உங்க குடும்பங்களுக்குள்ள ஜப ஆவி வரட்டும்